நீட் தேர்வால் மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைத்த மத்திய அரசு தற்போது மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதல் இடங்களை தொடங்க தடை போட்டுள்ளதாக திமுக இளைஞர் அணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் புகார் கூறியுள்ளார். நீட் தேர்வை கொண்டு வந்து நம்முடைய மாணவருடைய மருத்துவ கனவை சிதைத்த ஒன்றிய அரசு தற்போது மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதல் இடங்கள் சீட்ஸ் தொடங்குவதற்கும் தடை போட்டுள்ளது. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே உணவு என மாநிலங்களுக்கு எதிராக ஒன்றிய அரசு செயல்பட்டு வருகிறது. அதிக வரி செலுத்துகின்ற மாநிலத்துக்கு குறைந்த மக்களவை தொகுதி என்பதை ஒருபோதும் நாம் ஏற்க முடியாது. 2014 முதல் 2023 வரை இந்த 9 ஆண்டுகள்ல மாணவர்கள் நீங்க கருத்தில் கொள்ள வேண்டும், தமிழ்நாடு அரசு 2014 2023 வரை தமிழ்நாடு அரசு ₹5,00,000 ரூபாயை ஒன்றிய அரசுக்கு வரியாக நிதியாக கட்டியுள்ளது. ஆனால் இந்த 9 ஆண்டுகள்ல நம்ம கொடுத்தது 5,00,000 கோடி, ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு திருப்பி கொடுத்தது வெறும் 2,00,000 கோடி. ஆனால் 3,00,000 கோடி மட்டும் வரி கட்டிய உத்தரப்பிரதேசத்துக்கு கடந்த 9 ஆண்டுகள்ல 9,00,000 கோடி அளவுக்கு வரி பகிர்வு வழங்கப்பட்டுள்ளது. இந்த அநீதியை தான் நாம் ஒழிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். இன்னும் உதாரணத்துக்கு இந்த விளையாட்டுத்துறை இதே பாகுபாடு தொடர்கின்றது. குஜராத் மாநிலத்திற்கு சென்ற ஆண்டு விளையாட்டு மேம்பாட்டுக்கான நிதியாக ஒன்றிய அரசு ஒதுக்கியது. விளையாட்டு மேம்பாட்டு கட்டமைப்புகள், ஸ்டேடியம் இதெல்லாம் கட்டமைக்கிறதுக்கு ஒன்றிய அரசு குஜராத் மாநிலத்துக்கு ஒதுக்கிய நிதி எவ்வளவு தெரியுமா? 608 கோடி ரூபாய். ஆனால் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கிய நிதி 38 கோடி ரூபாய். குஜராத்துக்கு 68 கோடி, தமிழ்நாட்டுக்கு வெறும் 38 கோடி. ஆனால் குஜராத் மாநிலம் சமீபத்தில் நடந்த ஏசியன் கேம்ஸ் போட்டியில விளையாட்டு போட்டிகள்ல எவ்வளவு பதக்கம் வாங்கினாங்க தெரியுமா? 1 பதக்கம் கூட வாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.